2021 இன்ஜினியரிங் காலேஜுக்கான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ணா யூனிவர்சிட்டியில். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த 2021 அட்மிஷனுக்கான கவுன்சிலிங்க்கு மொதல் ஸ்டெப்பாக வந்து ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே. இப்போ இங்கே க்வெஸ்சன் என்னென்னா, நிறைய பேருக்கு ரேண்டம் நம்பர்னால் என்ன, ஏன் ஜென்ரேட் பண்ணுறாங்க, அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் இங்கே க்வெஸ்சன். அந்த கன்ஃபியூஷனுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் ஸ்டடி பண்ணி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து இதை ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இது. ஸோ ரேண்டம் நம்பர்னால் என்ன, ஏன் வந்து அதை கொடுக்குறாங்க அப்படின்னா, இது கைண்ட் ஆஃப் இங்கி பிங்கி பாங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, விளையாட்டு போது அப்படி போடுற ஒரு நம்பர் தான் அது. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து 10-digit நம்பர் வந்து ஒன்று ஜென்ரேட் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நடந்து, ஒரு 2 lakhs ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் அப்ளை பண்ணுறாங்க, கவுன்சிலிங் வராங்க அப்படின்னா, இந்த 2 lakhs பீப்புளுக்குமே ஒரு நம்பர் கொடுக்கப்படும். ரொம்ப ரேண்டமாக ஜென்ரேட் பண்ண ஒரு நம்பர் கொடுக்கப்படும். ஓகே, ஸோ ரேண்டம் நம்பர் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படும், அது ஒரு சைடு. இப்போ எப்போ இந்த ரேண்டம் நம்பர் அப்ளை பண்ணுவாங்க, இப்போ வந்து மார்க் கட் ஆஃப் இருக்குது 190 and above, 180 and above ஃபார் திஸ் பர்டிகுலர் பிரான்ச்சு, பர்டிகுலர் காஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. அதுலெலாம் அந்த ரேண்டம் நம்பர் வரவே வராது, எல்லாம் அதில் போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் எலிஜிபிள் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா யூ வில் கெட் தட் கோர்ஸ், போய் போயிட்டே இருக்கும். இந்த கட் ஆஃப் எங்கே வரும், சரி இந்த ரேண்டம் நம்பர் எங்கே வரும் அப்படின்னா, ஒரு 10 ஸ்டூடெண்ட்டு, இப்போ ஒரு 10 ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வந்து 190 ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10 பேரில் யாரை ஃபஸ்ட்டு கொண்டு வருது, அவங்கள எப்படி ரேங்க் பண்ணுறது, அப்போ தான் இந்த ரேண்டம் நம்பர் உள்ளே வருது. சரி, இப்போ இந்த ரேண்டம் நம்பர் உடனே அப்ளை பண்ணுவாங்களா, எப்படி அப்ளை பண்ணுவாங்க? ஐ ஹாவ் அ நம்பர் ரைட்டா, இப்போ நான் வந்து வரிசையாக வச்சுருக்கேன், ஒரு முருகன், ஒரு கணேசன், ஒரு வள்ளி அப்படின்னு ஒரு 4 பேர்னுச்சுங்க. இவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு வருவாங்க இந்த ரேண்டம் நம்பர் வச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சரியா, இப்போ 10 பேர் வந்து ஒரே மார்க் எடுக்கிறாங்க. அப்போ அந்த ஒரே மார்க் எடுத்த உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, கட் ஆஃபை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவாங்க. அவங்களுடைய மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கோர் என்ன, ஓகே மேக்ஸ் எல்லாமே 100ஆக இருக்குது, சரி அடுத்து ஃபிசிக்ஸோடைய ஸ்கோர் என்ன, அதுவுமே சேமாக இருக்குது, ஓகே அடுத்து அவங்க ஓவரால் +2 டோட்டல் ஸ்கோரை போய் பார்ப்பாங்க, ஓகே அதுவும் சேமாகவே இருக்குது. அப்போ டேட் ஆஃப் பர்த்தை பார்ப்பாங்க, டேட் ஆஃப் பர்த்தில் யார் வந்து கம்மியாக எல்டராக இருக்காங்களோ அவங்கள 3 நாளுக்கு வருவாங்க. இப்போ வந்து சப்போஸ் முருகன் வந்து ஒரு ஏஜ் ஒரு 3 டேஸ் வந்து பிஃபோராக வந்திருக்கான் அப்படின்னா, அவன் ஃபஸ்ட்டு வந்துடுவான், இவன் செகண்ட் வந்துடுவான், கரெக்டாக இந்த மாதிரி. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அதுவும் கிடையாது, கரெக்டாக வருது டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக வருது அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா கண்டிஷன்ஸும் நம்ம சேம் மார்க்கில் ஒரு 4-5 கண்டிஷன் வச்சுருக்கோம், அந்த 4-5 கண்டிஷனையும் மீட் பண்ணாமல் அப்பையும் சேமாக வருது அப்படின்னா இந்த ரேண்டம் நம்பரை கையில் எடுப்பாங்க. இப்போ ரேண்டம் நம்பர் கையில் எடுப்பாங்க, இப்போ என்ன சொன்னேன், ஒரு முருகன், ஒரு கணேசன், வள்ளின்னு 3 பேர் இருக்காங்க. 3 பேருமே வந்துட்டு கட் ஆஃப் நம்பரும் சேமாக இருக்குது, மேக்ஸ் நம்பரும் சேமாக இருக்குது, ஃபிசிக்ஸ் நம்பரும் சேமாக இருக்குது, +2 ஓவரால் ஸ்கோரும் சேமாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த்தும் சேமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேண்டம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா, அதை வந்து பார்ப்பாங்க. இப்போ முருகனுக்கு வந்து நம்பர் 10, கணேசனுக்கு வந்து நம்பர் 5, வள்ளிக்கு வந்து நம்பர் 8 அப்படின்னு வச்சுங்க. அப்போ 10, 5, 8 அப்படின்னு வந்திருக்கா, அப்போ ரேண்டம் படி டிசைனிங்கில் போடுவாங்க. ஸோ நம்பர் 10 இருக்கவன் ஃபஸ்ட்டு, ரேங்க் 1 யார், முருகனுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸு. 8 யார் இருக்கா, வள்ளி முன்னாடி வந்துடுவாங்க. அப்புறம் கணேசன் இருக்கான், 3, 5 இருக்கான், அவன் கீழே வந்துடுவான். ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த ரேண்டம் நம்பர் ப்ளே பண்ணும், அந்த ரேண்டம் நம்பர் டிசெண்டிங் ஆர்டரில் தான் எடுக்க போகிறாங்க, எடுத்து அந்த ரேங்கிங் செட் பண்ண போகிறாங்க. இதுதான் ரேண்டம் நம்பருடைய பர்பஸ். அது உங்களுக்கு அப்ளை ஆகுமா அப்ளை ஆகலையாங்கிறது கம்பைண்டாக ஸ்டூடெண்ட்ஸோட சேர்த்து சேமாக ஈக்குவலாக நீங்கள் மார்க் வாங்கும்போது இதை அப்ளை பண்ணுவாங்க. இதுதான் இந்த ரேண்டம் நம்பருக்குள்ள இருக்கிற ஒரு மேஜிக் அண்ட் லாஜிக். அதை சொல்ல தான் இந்த வீடியோ நான் வந்து போட்டேன். எல்லா நண்பர்களுக்கும் நீங்கள் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரேண்டம் நம்பர்னால் என்ன, ஏன் இந்த ரேண்டம் நம்பர் கொடுத்தாங்கன்னு சொல்லி புரியாமல் இருக்கும். தயவுசெய்து இதை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இது இங்கி பிங்கி பாங்கி போடுறது தான், அதை வந்து டிஜிட்டலில் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு எல்லா நம்பரும் எல்லா மார்க்கும் சேர்ந்த பிறகு ஒருத்தனை எப்படி செலக்ட் பண்ண போகிறோம், இப்போ நம்மளை கூப்பிட்டு இங்கி பிங்கி பாங்கி போட முடியாது இல்லையா, அதனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இங்கி பிங்கி பாங்கி கம்ப்யூட்டரே போடுது. அதுதான் இந்த ரேண்டம் நம்பர். இப்போ புரிஞ்சுக்க நினைக்கிறேன், புரியலைன்னா திருப்பி இந்த வீடியோவை ஸ்லோவாக ரிமைண்ட் பண்ணி பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூ வில் கெட் த கம்ப்ளீட் ஐடியா. ஓகே, என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.